ஏய் செல்வி, கதவை சாத்திட்டு ரெடி. ஆடி மாசம் பிறந்துருச்சு, கூழ் ஊத்துணும் அது ஊத்துணும்னு சொல்லிட்டு நோட்டை தூக்கிட்டு வந்துருவானுங்க. சரியா, மல்லிகையில் தானி கட்டி ஓட்டம் பார்த்து தாயினி கண்ணு ரங்கு தானே தீர வேண்டாமா, தாயினி கண்ணு ரங்கு கவலை பேச போதுமடி. சந்தன மல்லிகை பாடிட்டே இருங்க, எங்க போறீங்க? என்னது என்ன வந்த கூட்டமா வந்துருக்காங்க? பாட்டு அம்மன் பாட்டி நெத்தில பட்ட காதல பேனா கையில் நோட்டு எதுக்கு கொள்ளாடிக்கு வந்துருக்கீங்களா? ஆடி மாதம் கூழ் ஊத்துறாங்க, நீங்க தானே முதல்ல நன்கொடை கொடுப்பீங்க. என்னையா ஊர் தலைவர் வந்து இப்படி பேசலாமா? கொடுத்த சரி, நீங்க என்ன பண்ணுங்க, ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் போய் கலெக்ட் பண்ணிட்டு வருங்க, கடைசியா பாத்துட்டு பண்ணி தரேன். அதான் என்னையா, நீங்க வர முத பேரும் உங்க பேர்தான் போட்டிருக்கோம், சுந்தர பாண்டி 5000. ஏப்பா கேட்டு போடுறது தலைவரு, ஊருக்கே தெரியும் தலைவரே. என்ன வண்டாம்பளை கிராமத்தில் நமது திருவிழா முன்னிட்டு நமது ஊராட்சி மன்ற தலைவர் ரூபாய் 5000 அன்பளிப்பு கொடுக்கிறார். தேர்தல் நேரத்தில் வரும்பொழுது மக்களை சிந்தியுங்கள். வரும்போது 5000 தான் போட்டிருந்தேன், கொடுத்தீங்கன்னா 5000, இப்ப 10000 தலைவர். அந்த பைக்கில் போடுறேன், எனக்கு ஓட்டு போடுங்க. இப்போ போடுங்க, போடுங்க, பேசிக்கலாம். நமது ஆடி திருவிழாவுக்காக 10000 ரூபாய். சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டேன், தலையில் கவலை தீர வேண்டாம். அடுத்த வயசு பிரச்சனை விடுங்கிறப்பா, ஆடி மாசம் வந்துட்டாலே கொள்ளடிக்கிறதுனே வரானுங்க. ஆடி வந்தாலே நமக்கு தலைவலியா இருக்கா, கடுப்பா இருக்கு, சும்மா வந்து இது பண்ணிட்டு. சாமி, என்ன சாமி மண்டபத்துல இருந்து வரீங்க, எதுவும் ஓமம் வளர்த்துட்டு வரீங்களா? ஓமெல்லாம் வளர்க்காடாம்பி, என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? நம்ம மகனுக்கு கல்யாணம், கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு நேரம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். மகனுக்கு கல்யாணம், என்ன சாமி என்ன நக்கல் அடிக்கிறீங்களா? ஆடி மாசம் யாரு கல்யாணம் பண்ணுவோம், அதுவும் நீங்க? ஆடி மாதம் நீங்க தான் போய் கல்யாணம் பண்ண மாட்டீங்க, நாங்க கல்யாணம் பண்ணுவோம். என்ன சாமி சொல்றீங்க, நீங்க தான் இதுல முன்னோடி, நீங்களே இப்படி வளர்த்தவங்க. உங்களுக்கு புரிய மாட்டேதாம்பி, ஆடி மாசம் நாங்க கல்யாணம் பண்ணலாம், நீங்க கல்யாணம் பண்ண கூடாது, புரியுதா? புரியலையே, அது என்ன? நாங்க நீங்க புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுது சாமி. அதாவது மொத காரணம் அந்த விஷயம், அது ஆமா. ரெண்டாவது காரணம் இன்னொரு சின்ன ஒரு பெனிஃபிட்டான ஒரு மேட்டர் இருக்கு. என்னது அது? என்னன்னா, நார்மலா நீங்க வந்து கல்யாணம் பண்ண புக் பண்ண எவ்வளவு வரும்? நார்மல் டேஸ்ல பண்ணா எங்களுக்கு ஒரு ஒரு 3 லட்சம் ஆகும். ஆமா, இது ஆடி மாசத்துல போய் விசாரிச்சு பாரு, 1 லட்சம் தான் செலவு. சாப்பாடுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? சாப்பாடு 1 லட்சம் ஆகும், எங்களுக்கு 50000 தான் ஆகும். அப்புறம் இந்த மல்லிகைப்பூ அதெல்லாம் அது இப்பவே முழு 50 ரூபா வருது, இப்ப 10-15 தான் செலவு. சும்மா கொடுப்பாங்க, வியாபாரம் கிடையாது. இதை யூஸ் பண்ணி நாங்க ஒரு கல்யாணத்தையும் முடிச்சிருவோம், அப்படி புரிஞ்சுங்களா? அம்பி சாமி, ஆடியில் அடி எடுத்து வைக்கிறது அதெல்லாம் நாங்கள் கலைப்பு விட்டது தான். ஆடியில் அடி எடுத்து வைத்தால் ஆடி போயிடுவீங்க, அது உங்களுக்கு மட்டும்தான், எங்களுக்கு கிடையாது. என்ன மிஸ்ட் பொண்ணு இப்படி ஓகே மேம் வச்சிடலாமா? என்னடா மச்சான் கடுப்பா இருக்கு, ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு போய் வீட்டில் போய் சொன்னா ஆடி மாசம் ஆவணி மாசம் கதையா கட்டி விட்டுட்டு ஆடி மாசம் கல்யாணம் பண்ண கூடாது, புரியுதா? திருட்டு கல்யாணம் பண்றேன் தெரியுது, உங்க அம்மா சொல்ல மாட்டேன், ஆனா பண்றதா பண்ற, ஆடி முடிஞ்சு ஆவணில கல்யாணம் பண்ணிக்கும். ஏன் ஆடி மாசம் பண்ண கூடாது? யோ, ஆடி மாசம் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் பண்ண கூடாது. ஆடியில கல்யாணம் பண்ணவா அடிவாரத்தில் போய் சென்று விடுவான்றா சாமி. அவன் ஊர் ஏதாவது மலை மேல இருந்திருக்கும், மேலே அவன் கீழே அடிவாரத்துக்கு வந்துதானே ஆகணும். முதல்ல ஆடி மாசம் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது, அதுதான் உலக நீதி. அது ஏன் அதான் சொல்லி சொன்னா புரிஞ்சீங்க?
செய்யலாம் ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு வாங்கி கொடு சொன்னா வாங்கி கொடுக்க மாட்டேன், அந்த ஆளுக்கு போன் பண்ணா எடுக்க மாட்டான், என்ன குடும்பமா சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? இப்ப எதுக்கு உங்க அப்பா எனக்கு போனே எடுக்க மாட்டான்? நான் என்ன கொள்ளக்காரனா? அவன்கிட்ட காசை பறிக்கிறவன நானு? ஏண்டி சொன்னது 100 பவுன், போட்டிருக்கிறது 40 பவுன், மீதி 60 பவுன் எப்படா தருவேன்னு கால் பண்ணா போனே எடுக்க மாட்டான், அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? இருடி பாத்துக்கிறேன் இரு. ஏண்டி பிள்ளைங்களுக்கு காது குத்தி வச்சிருக்கேன், அந்த பசங்களுக்கு வந்து என்ன சீர் வரிசை என்ன நகை போடணும்னு கேட்கலான்னு பார்த்தா ஒரு காலை கூட எடுக்க மாட்டான். உன் அப்பா என்ன அவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் ஆவன்? ஏண்டி எங்கேயாவது ஒரு முக்கில உட்காந்து மாடு மேய்க்கிற நாய்க்கு அவ்வளவு திமிரா? பாத்துக்கிற இருடி, ஒரு நாள் உங்க குடும்பத்தை என்ன பண்றது மட்டும் பாரு. வீட்டுக்கு பாவிகளா, இந்த ஆடி மாசம் வந்தா மட்டும் இந்த பொண்டாட்டிய கூட்டு போறதுக்கு மட்டும் இவங்க கரெக்டா வந்துடுறாங்க. ஐயோ, ஒரு ஊருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கான், இப்படி ஊரே அந்த கடவுளே உனக்கு கண் இல்லையாப்பா, உங்களுக்கு கருணை காட்டுப்பா, வாயம்ரா. என்ன அவரதான் மரியாதை? என்ன ஊமை மாதிரி எல்லாம் ஆக்டிங் கொடுத்தீங்க இப்ப பேசிட்டு இருக்க? யாரா ஊமை? யாரு ஊமை? ஆடி மாசம் வந்துருச்சுரா, ஆடி மாசம் வந்துட்டா இவனுங்க வந்து விடிய கிளம்புற 6 மணிக்கு போட்ட பாட்டு நாளைக்கு 10 மணி வரைக்கும் போடுறானுங்க. காதலா சவுடா போகுது, கத்தி பேசி பேசி தொண்டை கட்டிக்கிடுச்சுடாச்சோம், புரிஞ்சுதா? சின்ன பேசி பழகிட்டீங்க. ஆமாண்டா, சார் இப்ப அவர் என்ன சொன்னாரு? அதே குடிச்ச டீக்கு நான் காசு கொடுக்குவா நீ கொடுக்குவான்னு கேட்டான், வாய கிழிச்சிரு நீ தான் கொடுக்கணும்னு சொன்னான். சார் இப்ப அந்த அண்ணன் கிட்ட சூட ஒரு டீ கேட்கணும், எப்படி கேக்குறது? மைமிலியா? என்ன கேக்குறாலும் கிடையாது. என்ன வேணும்? இல்லை டீ போடுங்க. போட்டு போ. ஏசி வாங்கணும் மாமா, கிரைண்டர் வாங்கணும், மொபைல் போன் வாங்கணும் மாமா. ஆமா, உங்கள் சென்னை வித்யாவில் ஆடி மாத ஆஃபர், 3 ஏசி வாங்கினால் 1 ஏசி இலவசம், 1 மிக்சி வாங்கினால் 1 கிரைண்டர் இலவசம், 1 வாஷிங் மிஷின் வாங்கினால் 1 பட்டா 1 டப்பா இலவசம். உடனே முந்துங்கள் ஆடி மாத ஆஃபர். ஏண்டா விளம்பரமாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அது எப்படிடா 2 ஏசி வாங்கினா 1 ஏசி இலவசம்,
ஒரு ஏசி வாங்குற காசை கட்டுறதுக்கே எனக்கு பல நாள் ஆகும். இதில் மூணு ஏசி வாங்கி நான் எங்கடா மாட்ட போகிறேன். 30,000 ரூபா கொடுத்து வாஷிங் மிஷின் வாங்குற எனக்கு ஒரு டப்பா வாங்க தெரியாதடா. என்னடா உங்கள் ஆஃபர் இருக்குது? சரி போடா. உங்கள் ராஜேந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஆடி ஆஃபர் 50% வந்து அள்ளி செல்லுங்கள்.